இந்த வண்டி வந்து ஃப்ளூடிக் வர்னா 2011 மாடல் பெட்ரோல் வண்டி. இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை, ப்ளஸ் வந்து இந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேஷன் வந்து அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது எந்த டீட்டெயில்ஸுமே வரல. விஷுவல் இன்ஸ்பெக்ஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட் பிட்டன் ஆயிருக்கு. இந்த வண்டி வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் ஒயரை ஃபுல்லாக வந்து எலி கடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே மூணு ஒயருமே கட் ஆயிடுச்சு. இந்த சென்சார் எப்படி டைப் பார்த்தீங்கன்னா ஹாலேசி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதில் மூணு ஒயர் வரும், ஒரு இன்னு, ஒரு அவுட்டு, ஒரு கிரவுண்ட் ஒயரு. ஸோ இந்த மூணு ஒயருமே ஃபுல்லாக எலி கடிச்சதுனால இதை டேப் அடித்து இன்ஸ்டேட் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து கியர் பாக்ஸில் வராது, ஏபிஎஸ் சென்சாரோட இன்டெகிரேட்டடாக இருக்கும். இப்போ நான் ஒயரிங் டயக்ராம் காட்டுற பாருங்க, மேலே இருக்க ஏரோ காட்டுறது அது இன்னு, இந்த பிளாக் கலர் வந்து கிரவுண்டு, இந்த அவுட் பார்த்தீங்கன்னா பிசிஎம் கண்ட்ரோல் மாடலுக்கு அவுட்புட் போகுது. கட்டான ஒயரை ஃபுல்லாக டேப் போட்டு இன்சுலேட் பண்ணிவிட்டு வண்டியை டிரைவ் பண்ணும்போது ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகுது, அந்த கியர் ஷிஃப்டர் இண்டிகேஷனும் ஒர்க் ஆகுது.